ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் அருண். இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன விளாக் மாதிரி. ஆக்சுவலாக நம்ம மயிலம் முருகன் கோவிலுக்கு போகிறோம். இப்போ மயிலம் முருகன் கோவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து பாண்டிச்சேரி கருடா பார்க்குக்கு போகிறோம். அங்கேருந்து ஆரோவிலுக்கு போகிறோம். இதுதான் மொத்த வீடியோ. இதில் இது வந்து பார்ட் ஒன். இது வந்து மயிலம் முருகன் கோவிலுக்கு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாலாறை கடந்து போயிட்டுருக்கோம். ரெண்டு பக்கமும் பாருங்கள், தண்ணியே இல்லை, ஒரு குளம் மாதிரி ஒரே ஒரு இடத்துல தண்ணி இருக்குது. இப்போ நம்ம வெற்றிகரமாக 99 கிலோமீட்டர்ஸ் சென்னையை தாண்டி வந்துட்டோம். இந்த லாரியை பாருங்கள், அதோட வெயிட்டுக்கு, அந்த இரும்பு வெயிட்டுக்கு ஃபுல்லாக லெஃப்ட் பக்கம் சாஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சிவன் கோவில். அது பக்கத்தில், இது ஒரு மலையில் ஒரு சிவன் கோவில் இருக்குல்ல, அது பக்கத்தில் இன்னொரு மலையில் ஒரு சர்ச் இருக்கும். அதான் இதோட ஹைலைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சிவ சிவன்னு போட்டிருப்பாங்க பாருங்களேன். இது வந்து சிவன் கோவில், அது பக்கத்தில் ஒரு மலையில் சர்ச் இருக்கும். ஒரு நாள் என்றைக்காவது நான் போனேன்னா இதையும் உங்களுக்கு கண்டிப்பாக, உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அப்படியே இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுக்கு மரம், செம்ம அழகாக ஒரே ஆடுற லைனாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி வயல் இருந்துச்சு. அந்த வயலில் கரெக்டாக ஒரு 1.5 அடி இல்லை 1 அடி தான் இருக்கும். ஃபுல்லாக சவுக்கு மரத்தை நட்டு வச்சுருந்தாங்க, செம்ம அழகாக இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே நம்ம மயிலம் முருகன் கோவிலுக்கு வந்துட்டோம். இப்போ மயிலம் முருகன் கோவிலோட அடிவாரத்தில் தான் இருக்கோம். அவங்க வந்து 12 மணிக்கு சாத்திட்டு இப்போ 4 மணிக்கு தான் திறப்பேன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு பந்தல் போட்டிருந்தாங்க, எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. மேபி சாப்பாடு கொடுக்கறதுக்காக இருக்கலாம் தெரியல. இப்போ நம்ம அடிவாரத்துலேருந்து மேலே ஏறி போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செக் போஸ்ட் வச்சுருந்தாங்க, அங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதில் 2-வீலருக்கு 5 ரூபா, ஆட்டோவுக்கு 10 ரூபா, காருக்கு 50 ரூபா, வேனுக்கு 60 ரூபா, அப்புறம் பஸ்ஸுக்கு 120 ரூபா அப்படின்னு வச்சுருந்தாங்க. இப்போ செகண்ட் செக் போஸ்ட்டில் தான் அவங்க கலெக்ட் பண்ணாங்க. இப்போ என்னென்ன வண்டிக்கு பொறுத்து காசு கலெக்ட் பண்ணாங்க. காருக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டு இருந்தோன்னா கோவில் வந்துடும். அந்த சூரியனும் அந்த கோவிலும் பார்க்க செம்ம அழகாக இருந்துச்சுங்க. அங்கே ரைட் சைடில் அந்த கோவிலோட கோபுரமும், லெஃப்ட்டில் பாருங்கள் அந்த சூரியன், அந்த ஒரு ஃப்ரேமில் சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கோம். அப்படியே இங்கே உங்களுக்கு லெஃப்ட்டில் நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நேரமாக இந்த குரங்கு அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரமாக அது அமுக்கி பார்க்குது, இழுத்து பார்க்குது, ஆஹா வரவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பாருங்களேன், ஒரு ட்ரையில் வந்துருச்சு தண்ணி. அது எப்படி வந்துச்சுன்னு செக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் அது பக்கத்தில் ஒரு குரங்கு இருந்துச்சு, அது வந்து ஒரு அடி போட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும் பாருங்கள், காதை பிடிச்சி இழுத்து பாருங்களேன், இழுத்து கீழே தள்ளிட்டு அது இப்போ அதுக்கு சொல்லி காட்டும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இப்படி அழுத்தி அதை அப்படி குடிக்கணும் அப்படின்னு எவ்வளோ அழகாக அது சொல்லி கொடுக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் போயிடுச்சு. இப்போ இந்த குட்டி குரங்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதில் நீ உக்காண்ட்ருக்கல, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குட்டி குரங்கு நான் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்ல, இப்போ அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் மோட்ரு போட்டிருக்காங்க. மோட்ரு வந்து ஓவர் ஃபில் ஆகிடுச்சு, டேங்க்லேருந்து தண்ணி நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது. அது தண்ணி கொஞ்சம் வேணும்னு ஆசைப்பட்டுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி அளவுக்கு மீறி இருந்துச்சு. அந்த குரங்கு பாருங்களேன், அந்த வாழை பழத்தை, அதோடய தோலை அழகாக உரிச்சிட்டு அந்த பழத்தை மட்டும் இவ்வளோ அழகாக எடுத்து சாப்பிடுது பாருங்கள். எங்களுக்கு சென்னையிலேருந்து மயிலம், மயிலம்லேருந்து பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் சென்னைக்கு பெட்ரோல் மொத்தமே 2000 ரூபாய் தான் செலவாச்சு.
இப்போ நம்ம இங்கே மயிலம் முருகன் கோயிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பாண்டிச்சேரிக்கு தான் இப்போ போக போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.